வணக்கம் நேயர்களே உங்கள் புது யுகம் தொலைக்காட்சியில் பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று முதலீடு சார்ந்த கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நன்று ஆற்றலுள்ளும் தவறு உண்டு அவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடை என்கிறது திருக்குறள் நல்லது என்று நினைத்து ஒரு விஷயத்தை செய்வோம் ஆனால் அவரது குணநலன் என்னவாக இருக்கிறது எப்படி இருக்கிறது என்று தெரியாமல் ஒரு நல்லதை செய்தால் அது கூட தீங்காக போய்விடும் ஆகையால் அவருடைய பாத்திரம் என்று சொல்லக்கூடிய குணநலன்களை ஆராய்ந்து நாம் நன்மையை செய்ய வேண்டும் என்று அழகாக சொல்கிறது திருக்குறள் உதாரணத்திற்கு பாம்புக்கு பால் வார்த்தால் பதிலுக்கு அது பாலை கொடுக்காது விஷத்தை தான் கொடுக்கும் அதே நேரத்தில் நாய்க்கு ஒரு ரொட்டி துண்டை போட்டாலும் நன்றியோடு வாழாட்டும் நமக்கு துணையாகவும் வரும் ஆகையால் பண்பை அந்த குணநலங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு எடுத்துரைக்கிறது திருக்குறள் இந்த திருக்குறள் அப்படியே பங்கு சந்தைக்கு பொருந்தி வருகிறது பங்கு சந்தையை பொறுத்தவரை ஒவ்வொரு பங்குகளும் அது சார்ந்த நிறுவனங்களும் அது சார்ந்த துறைகளும் என்று பல்வேறு விஷயங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து அதிலே முதலீடு செய்ய வேண்டும் அவ்வாறு இல்லாமல் பங்கு சந்தை என்றால் லாபம் தரும் என்று சொன்னார்களே என்று நினைத்து கொண்டு எல்லா பங்குகளையும் ஒரே போல் பாவித்தோம் என்றால் நாம் பாவமாகிவிடுவோம் ஆகையால் பங்குகளை அதன் பண்பறிந்து முதலீடு செய்ய வேண்டும் அது தொடர்பாக உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் உரிய விடைகளிப்பதற்காக விளக்கமளிப்பதற்காக நமது அரங்கத்திலே இன்றைய தினம் பங்கு சந்தை நிபுணர் திருமதி தர்மஸ்ரீ ராஜேஸ்வரம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக இந்த பங்கு சந்தையிலே பங்கு வர்த்தகத்திலே அனுபவம் வாய்ந்தவர் ஸ்ரீ சாய் ஷேர்டியூட் என்ற பெயரிலே தான் பெற்ற அனுபவத்தை உலகமும் பெற வேண்டும் தான் எவ்வாறு சிறப்பாக பங்கு சந்தையில் பங்கு முதலீடு செய்து கொண்டிருக்கிறோமோ அதேபோல் பிறரும் செய்ய வேண்டும் என்ற பேரவாவிலா அவர்கள் 15 ஆண்டுகளாக பயிற்சி அளித்து வருகிறார்களா கிட்டத்தட்ட 3000 பேர்களுக்கு இதுவரை பயிற்சி அளித்திருக்கிறார்கள் அதிலே பாதிக்கு மேல் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆண்கள் மட்டுமே கோலோச்சுகின்ற இந்த பங்கு வர்த்தகத்திலே பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து தன்னை போல் அனைத்து பெண்களையும் இந்த பங்கு சந்தையிலே முதலீடு செய்வதற்கு ஊக்குவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அடிப்படையிலே அக்ரிகல்ச்சரை படித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் பணத்தை விதைத்து பணத்தை அறுவடை செய்யும் இந்த பங்கு சந்தையிலே நிபுணராக திகழ்கிறார்கள் அப்படிப்பட்ட தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் அவர்களை உங்கள் சார்பிலும் நமது நேயர்கள் சார்பிலும் அவர்களை வருகை வருகை என வரவேற்கிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் இன்றைய தினம் நம்ம சொன்ன மாதிரி பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் பொழுது அதனுடைய பண்பை அறிந்து முதலீடு செய்யணும் அப்படிங்கிறாங்க அப்போ எப்படி அந்த ஒரு எப்படி தேர்ந்தெடுக்கிறது பண்புங்கிறது மனிதனுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் வேற ஒரு பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ்ங்கிற அதோடைய பண்புகள் வேற எப்படி அதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் பங்கு சந்தையை பொறுத்த மட்டிலையும் அது இரண்டு வகையான முதலீடுகள் இருக்கிறது நீண்ட கால முதலீடு அப்படின்னு சொல்லுவோம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதே சமயம் அன்னன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு வகையான ட்ரேடிங் இன்ட்ராடேன்னு சொல்லக்கூடிய நாள் வர்த்தகம் டெய்லி ட்ரேடிங் அப்படிங்கிறது இருக்குது ஸோ முதல்ல நம்ம நாள் வர்த்தகத்துக்கு தயாராகிறோமா அல்லது நீண்ட நாள் முதலீடுக்கு தயாராகிறோமா அப்படிங்கிறத முதல்ல நேயர்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் நீண்ட நாள் வர்த்தகத்துக்கு தயாராக ஆகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பங்குகளை சிறுக சிறுக வாங்க ஆரம்பிக்கலாம் அது மட்டும் கிடையாது ஷேர்ஸை வந்து அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த கம்பெனியுடைய நிர்வாக செயல்பாடுகள் எவ்வாறு உள்ளது அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது கடன் தொகையெல்லாம் இருக்குதா டிவிடெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஈவுத்தொகையெல்லாம் கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு ஒரு பங்குகளை வாங்குவது நல்லது ரொம்ப அருமையான தொடக்கம் அதே நேரத்தில் நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு அவருடைய கேள்வி என்னன்னு பார்த்துட்டு நம்ம தொடருவோம் வணக்கம் ஹலோ உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார் ஹலோ வணக்கம் I'm speaking from Bombay வணக்கம் சார் கேளுங்க சார் உங்க பேரை சொல்லிட்டு கேள்வி கேளுங்க my name is Mohan Iyer okay I've been investing in SIP mutual fund offshore things okay. every month 4000 rupees okay I have already invested nearly about 1,62,000 rupees. Okay. It has appreciated to the level of about 12%. Super. Okay. So I just want to know how long should I tenor it? Is it okay? I mean, will it appreciate still more? I just want to know. okay. Right. நீங்க வந்து ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு ரூபாய் முதலீடு செய்றீங்க? What is your investment for each month? Every month 4,000 rupees. Okay, good. SIP. Okay, good. SIP is good. உங்களுடைய கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி அனைத்து விதமான பேர்களுக்கும்
தேவையானது இந்த எஸ்ஐபி என்று சொல்லக்கூடிய இந்த முதலீடு. அது தொடர்பாக நமது நிபுணர் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நன்றி சார், உங்க கேள்விக்கு நன்றி. சொல்லுங்க. பெரும்பாலான எதிர்பார்ப்பு மார்க்கெட் இந்த மாதிரி பீக்ல இருக்கும்போது ஏற்கனவே உள்ள கையில உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸையோ இல்ல ஷேர்ஸையோ நம்ம செல் பண்ணிடலாமா, இல்ல இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருக்கலாமா, இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருந்தா இது ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா, இந்த மாதிரி தான் நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு. என்ன பொறுத்த மட்டும் இனி வரக்கூடிய அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு வந்து மார்க்கெட் இறங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அதுக்கு தேவையான காரணங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபருடைய புதிய அதிபருடைய பதவி ஏற்பு என்பது அந்த வெளியுறவு கொள்கைக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எல்லாருடைய ஷேர் மார்க்கெட்டுமே ஏற ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாது அடுத்து வரக்கூடிய பட்ஜெட், அது மட்டும் அல்லாது மூன்றாவதாக வரக்கூடிய அந்த காலாண்டு முடிவுகள், இது எல்லாமே மார்க்கெட்டை வந்து உயர்த்துவதற்கான வாய்ப்புகள். தடுப்பூசி கண்டுபிடித்து அது தரமானதாக இருந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஏறும். இவருடைய ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் வைத்திருந்து அது ஒரு மார்ச் ஏப்ரலில் வந்து அவங்க டிவிடெண்ட்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஃபண்டில் போட்டிருந்தாங்கன்னா அதை வாங்கி கொண்ட பிறகு அதுக்கப்புறமா அவங்க அதை வந்து செல் பண்ணலாம். 12% நல்ல ரிட்டர்ன் தான். 14 வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி அதை கொடுக்கறது நல்லது. சார் அருமை. அதாவது இவர் வந்து மாதம் மாதம் 4000 ரூபா முதலீடு செய்கிறாரு, எவ்வளோ வருடங்களாக செய்கிறாங்கிறத பார்க்கணும். இப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அப்ரிசியேட் ஆகிருக்கக்கூடிய மதிப்பு ஏற்றம் பெற்றிருக்கக்கூடிய பழைய யூனிட்டுகளை கழித்து விட்டு புதிய யூனிட்டுகளை அவர் வாங்கிக்கலாம். அதே போல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன விஷயங்கிறது இந்த கொரோனா பீரியடில் நடந்தது, அது சம்மந்தமான ஒரு கேள்வியை நாம் கேட்பதற்கு முன்பு ஒரு நேயர் காத்துட்ருக்காரு, அவருடைய கேள்வியை கேட்டுட்டு நம்ம தொடர்வோம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்விகளுங்க. வணக்கம், என்னோட பெயர் முத்துக்குமார் சாமி. சொல்லுங்க சார். கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். நல்லது சார், உங்க கேள்வி கேளுங்க. நான் ஒரு விவசாயி. ஓகே சார். இதுவரைக்கும் பங்கு மார்க்கெட்ல நான் வந்து பங்கு சந்தையில் ஈடுபட்டதில்லை. சரி, நல்லது. நீண்ட கால பங்குகள் வாங்க விரும்புறேன். இப்ப அது வந்து பங்கு வெளியீடுன்னு சொல்றாங்கல்ல, 10 ரூபா 100 ரூபாய்னு. ஆமா ஆமா, அந்த மாதிரி பங்குகளை நான் வாங்கலாமா? சரி, ஒரு கம்பெனி இப்போ விற்கிறோங்கிறாங்க, இன்ஃபோசிஸ், இது மாதிரி மகேந்திரா, இந்த மாதிரி கம்பெனி பேப்பர்ல விளம்பரம் வருது, வர்த்தக செய்திகள் பார்த்துட்டு இருக்கேன் தொடர்ந்து. நல்லதுங்க, நல்லது. நீண்ட கால பங்குகள் வாங்கும் போது நான் எப்படி அது அந்த கம்பெனியுடைய வரவு செலவுல பாக்குறதா, எப்படி அதை கண்டுபிடிச்சு வாங்குறது லாபகரமா இருக்குமா? ரொம்ப அருமையான கேள்வி, அதாவது தெளிவாக கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல்ல அதற்காக உங்களை பாராட்டணும். அந்த நிறுவனத்தை மட்டுமில்லாமல் அது சார்ந்திருக்கக்கூடிய துறை மற்ற எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். மேற்கொண்டு தகவலை நிபுணர் சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி சார். புதுசாக மார்க்கெட்டுக்கு இப்போ தான் வரப்போகிறோம். ஏன்னா பங்குச்சந்தை வந்து வரலாறு காணாத உயர்வு, இன்னும் ஒரு இந்த வீக்கில் வந்துடும். வரலாறு காணாத உயர்வு அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே நம்ம மார்க்கெட்டில் இல்லாமல் போயிட்டோமே, புதுசாக வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி புதுசாக வர்றவங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா முதல்ல வந்து அவங்க மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்மால் சால் யூனிட்ஸ் வாங்கி பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா அவங்க இது சம்மந்தப்பட்ட நிறைய தமிழ்லையும் சரி ஆங்கிலத்துலேயும் சரி நிறைய புக்ஸ் எல்லாம் வருது, நிறைய இந்த மாதிரி செய்திகள் யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரிலாம் வருது. முதல்ல அதை பற்றி விஷயங்களை நாலேஜை வந்து இங்கே கொஞ்சம் கேதர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக ஒரு தரகு நிறுவனத்தை அணுகி டிமெட் அக்கௌண்ட் சொல்லக்கூடிய அக்கௌண்ட்டெல்லாம் வேணும். அதெல்லாம் வந்து இருந்தால் தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு தெளிவாக தெரிந்த ஒரு நிபுணருடைய துணை கொண்டு நீங்கள் புதுசாக இருக்கிறவங்க இறங்குனீங்கன்னா இதில் பிரச்சனை வராமல் நீங்கள் லாபத்தை பார்க்க முடியும். அப்படி இல்லாமல் வெறும் கேள்வி ஞானத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு இதில் இறங்குறது வந்து அவ்வளோ புத்திசாலித்தனம் கிடையாது. ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க, ஒரு வழிகாட்டி இருக்கணும், அது மூலம் தெரிந்து கொண்டு நன்றாக தெரிந்து கொண்டு அதில் இறங்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் ஏற்கனவே ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன், அந்த கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா மார்ச் 20 அந்த ஸ்டேஜில் 26,000 புள்ளிகளாக இருந்த சென்செக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 2 மடங்கு அதிகரித்து 50,000 புள்ளிகளை தொட்டுக்கிட்டு இருக்கு. அதே போல் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா மிக குறைவாக 7,000 இருந்தது, இப்போ 14,500 அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கு. இது மாதிரியான சூழ்நிலையில் எந்த நேரத்தில் முதலீடு செய்வது அப்படின்னு ஒரு கேள்வி எங்கிட்ட இருக்குது. உங்களிடம் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன், அதற்கான பதில் தருவதற்கு முன்னாடி நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம், நாமக்கல் இருந்து குமரவேல் பேசுறேன். கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க சார். நான் பவுல்ட்ரி தொழிலில் இருக்கேன். சரிங்க சார். சார், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து தொலைக்காட்சியில் பார்த்தேன். சரி, அது வந்து மகேந்திரா கம்பெனியுடைய ஷேர் வந்து 1991 நீங்க வாங்கியிருந்தே இப்ப அதனுடைய மதிப்பு 2,000 கோடின்னு சொன்னாங்க. அதிர்ச்சியா இருந்து உண்மையா அந்த மாதிரி கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அந்த மாதிரி தெரிஞ்சா போதும். அதுபோல ஷேர் மார்க்கெட்ல வர பணத்துக்கு வருமான வரி உண்டா, இது 2 கேள்வி என்னுடைய.
ரொம்ப அருமையான கேள்வி. இரண்டுமே ரொம்ப நல்ல கேள்வி. உங்களுக்கு உரிய பதில நிபுணர் சொல்லுவாங்க. சொல்லுங்க. இல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு கண்டிப்பாக வருமான வரி உண்டு சார். பான் கார்டு வச்சு தான் உங்களுக்கு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவாங்க. வருமான வரி அப்படிங்கிறது நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன். நாள் வர்த்தகத்துக்கு அதோட பெர்சன்டேஜ் வேற, நீண்ட கால வர்த்தகத்துக்கு வரும்போது அவங்களுடைய பெர்சன்டேஜ் வருமான வரியுடைய பெர்சன்டேஜ் வேற. நீண்ட காலத்துல வரும்போது அதுவும் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வருமான வரி பிடித்தம் கிடையாது. அதுக்கு மேல வரும்போது 10% லெவல்ல நீங்க இன்கம் டாக்ஸ் கண்டிப்பாக நீங்க பே பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் அல்லாது இந்த மாதிரி முதல் கேள்வி கேட்டிருந்தார், 1980-90 வாங்கினது, 1980-90 இருந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இப்ப கிடையாது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 4 இயர்ஸ் பயங்கரமா ஒரு கிராஷ் வந்துடும். நீங்களே ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டு இருந்தீங்க கொரோனா காலத்துல இந்த மாதிரி இருந்துச்சு, இப்ப டபுள் ஆயிடுச்சுன்னு. எவ்ரி ஃபோர் இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு கிராஷ் இருக்கும் சார். 90s 80s இருந்த மாதிரி கிராஜுவலான ஒரு மூவ்மெண்ட் இப்ப எல்லாம் கிடையாது. இப்ப எல்லாம் மக்களுக்கு நாள் வர்த்தகத்துல தான் அதிகமான ஈடுபாடு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் ஏறுமா அப்படிங்கறது உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவு ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் லாங் டேர்மா பாக்குறோம். ஓரளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க மற்ற பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வரக்கூடிய லாபத்தை விட ஓரளவு நல்ல லாபத்தை நீங்க பங்குச்சந்தையில் தாராளமாக பெற முடியும். நல்ல நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அது எப்போ கிராஷ் விலை குறையுதோ, ஏன்னா விலை குறையும் போது நிறைய பேர் வாங்காம இப்பதான் வந்து வாங்குவாங்க. இப்ப மார்க்கெட் வந்து பீக்ல இருக்குது, 15,000 பாயிண்ட் தொட போகுது. ஆனா மக்களுக்கு இப்பதான் ஒரு அவேர்னஸே வருது. ஆனா அதுவே மார்க்கெட் நீங்க சொன்னபடி இறங்கும் போது 7,000-8,000 வரும்போது என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப பயந்தாங்க, இன்னும் இறங்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்ப சொன்ன விஷயம் இதுதான், எப்போதுமே இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வந்து நடந்திருக்கு. அந்த மாதிரி நடக்கும்போது 1 வருஷத்துல எல்லாம் மார்க்கெட் வந்து ரீகெயின் ஆயிடும். அதே மாதிரி இந்த சமயத்திலையும் மார்க்கெட் ரீகெயின் ஆயிடும். பழைய லெவலுக்கு இந்த 2000-3000 லெவலுக்கு எல்லாம் போறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ 7,000-8,000ங்கிறது திருப்பி கிடைக்கக்கூடாத ஒரு இடத்துல இருக்கு. தாராளமாக நீங்க நிறுவனத்தில் வாங்கியிருந்தீங்கன்னா இப்பயே பாத்தீங்கன்னா இந்த 1 வருஷத்துக்குள்ளேயே 100% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் தவற விட்டவர்கள் இப்போது என்ன பண்ணலாம், அடுத்த க்வெஸ்சன் அதான். ஸோ தவற விட்டவர்கள் இப்போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பல்காக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக பண்ணுங்க. அடுத்தடுத்து கொஞ்சம் இறங்குச்சுன்னா திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி ரீகெயின் பண்ணிக்கலாம். எனவே புதுசாக வர்றவங்க இந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது நல்லது. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. இப்போ உச்சம் பெற்ற உடனே உடனே போய் நான் பங்கை முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. சிறுக சிறுக பண்ணணும், விலை இறங்கும் போது பண்ணணும். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கேன். நல்ல பங்குகளாக இருக்கணும், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும் இல்லையா? அடுத்த நேரோட கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். சார், கண்ணன் சென்னையில இருந்து பேசுறேன். கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க. இந்த பொருளாதாரம் வி ஷேப்ல, யூ ஷேப்ல, கே ஷேப்ல போகுதுலாம் சொல்றாங்க அப்படின்னா அது என்ன மீனிங் தெரிஞ்சுக்கலாம்? சரி, அதாவது வி ஷேப் யூ ஷேப்ங்கும் போது இறங்கி ஏறுதல், அதோடைய எப்படி திரும்புது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்றாங்க, குறியீடுகளா சொல்றாங்க. அந்த குறியீடுகளுக்குரிய விளக்கங்களை நம்ம நிபுணத்தை கேட்போம். சொல்லுங்க மேடம். இதுக்கு வந்து டெக்னிக்கல், எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்றோமோ அதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு ஒரு விஷயம் இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. அதாவது கிராஃப் எப்படி ஏறி இறங்குது அப்படிங்கிறது வந்து ஆங்கில எழுத்துக்களை வடிவமைப்பை கொண்டு வி ஷேப்பு, டபுள்யூ ஷேப்பு, யூ ஷேப் இந்த மாதிரி 3 ஷேப்பு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அது மாதிரி ரிவர்ஷனாக இருக்கும், ரிவர்ட்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் வரும்போது அடுத்தடுத்து இனி வரக்கூடிய கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு 75-80% கணிக்க முடியும் இந்த பழைய சார்ட்டை வச்சுக்கிட்டு. அதுதான் இந்த பேட்டர்ன்ஸ் சொல்லுவோம், சார்ட் பேட்டர்ன்ஸ். அதை பத்தி தான் நேயர் சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி விரிவான விளக்கங்கள்லாம் நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறுவனங்களை ஆராய்ந்து நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட். அதுக்கு தனியாக நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆமா, அந்த டெக்னிக்கல் விஷயங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ல சொல்லிட முடியாது. நிறைய விஷயங்கள் அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். வணக்கம் சார், ஜனார்தனன் பேசுறேன், அப்புறம் மதுரையில இருந்து. கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க. எஃப்என்எல்ல சென்செக்ஸ் வாங்கினா ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ல. சரி சரி. அதுக்கு மார்ஜின் பணம் கட்டணுமா இல்லைன்னா முழு தொகையும் கட்டணுமா? அதான் என்னுடைய கேள்வி. ஏற்கனவே நான் சின்ன சின்ன ஷேர் வாங்கிட்டே இருக்கேன். இப்ப மொத்தமா சென்செக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். சரி, அதுக்காக மேடத்துக்கிட்ட அந்த கேள்வி கேட்கறேன். சரி, ரைட். நல்ல ஒரு மார்ஜின் மட்டும் கட்டினா போதுமா இல்லைன்னா முழு பணமும் கட்டணுமா? சரி, நல்ல கேள்வி. உங்க கேள்வியை உள்வாங்கிக்கிட்டோம். உங்களுக்கு உரிய பதில் நிபுணர் சொல்லுவாரு, கவனமா கேளுங்க.
ஆரம்ப காலத்துல நிப்டி பேங்க் நிப்டி இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போதான் புதுசா இன்ட்ரோ பண்ணிருக்காங்க. இப்போ ஒண்ணு புதுசா ஃபைனான்சியல் நிப்டி அப்படின்னு ஒரு புதுசான ஒண்ணு இன்ட்ரோ பண்ணிருக்காங்க. ஷேர் மார்க்கெட்ல புதுசு புதுசான நிறைய விஷயங்களை நம்மளுடைய செபி வந்து இன்ட்ரோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இவர் கேட்ட விஷயமும் ஒரு புதுசான ஒரு விஷயம் தான். இப்போதான் சென்செக்ஸ் அப்படிங்கறதையும் வாங்கலாம் சொல்லிருக்காங்க. ஆனா அது எல்லாமே பாத்தீங்கன்னா மார்ஜின் பணம் கட்டி தான், ஃபுல் பணம் கட்டி வாங்குறது கிடையாது. அந்த மார்ஜின் பணம் கட்டது மட்டும் கிடையாது, அது எல்லாமே கான்ட்ராக்ட்ல வாங்குறது. ஒன் மந்த், டூ மந்த், த்ரீ மந்த்ஸ் கான்ட்ராக்ட்ல வாங்கி வச்சுக்கிறது. ஸோ இவர் ஏற்கனவே ஸ்மாலாக சின்ன சின்ன யூனிட்ஸ் வாங்குற மாதிரி இது கிடையாது. இது ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன், உங்களுக்கு மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னைக்கு சென்சஸ் 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, முந்தானத்தை பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட் மைனஸ். ஸோ இதில் லாங்கு ஷார்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இது வந்து டெரிவேட்டிவ் ட்ரேடிங்னு சொல்லுவோம். இதை வந்து முழுமையாக ஒரு பயிற்சி நிறுவனத்தில் இருந்து அதை கத்துண்ட பிறகு அப்புறமா அவங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது. சின்ன சின்ன ஷேர்ஸ் வாங்குற மாதிரி இது கிடையாது. இதனால தெரிஞ்சு வைத்துக்கொண்டு வாங்குங்க சார். கண்டிப்பாக மார்ஜின் பணம் தான், ஃபுல் பணம் இப்போ வரைக்கும் கேட்கறது கிடையாது. ஏன்னா இது வந்து ஒட்டுமொத்த ரிஃப்ளெக்ஷன், அது சார்ந்த விஷயங்கள். அப்படி மொத்த பணம் கட்டணும்னா பல லட்சங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். மார்ஜின் பணம் கட்டி தான் ட்ரேடிங் பண்றதுக்கு இப்போ அலோவ் பண்றாங்க. அலோவ் பண்றாங்க, அதுதான் நல்லது. ஏன்னா அவங்க சுட்டு கையை சுட்டுக்கொள்ள கூடாது அப்படிங்கிறது இந்த மாதிரி பண்ண நல்ல எண்ணம். அப்போ ஏற்கனவே நம்ம திருக்குறள் ஆரம்பிக்கும் பொழுது அவரவர் பண்பறிந்து அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த முதலீட்டாளர்களுடைய பண்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களுடைய குணநலன் என்ன, யாருக்கு பங்கு முதலீடு வரும், அவங்க என்னென்ன மாதிரி பண்ணலாம், அப்போ அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும், ஒரு பங்கு முதலீடு இறங்கணும் அப்படின்னு நினச்சார்னா அவர் தன்னுடைய பண்புகளை எப்படி வடிவமைத்து கொள்ளணும்னு சொல்லுங்களேன். கண்டிப்பாக சார், இட்ஸ் எ டிசிப்ளின் பிஸ்னஸ், நிறைய பேருக்கு இது தெரியறதே கிடையாது. இதில் கிரீடியன் சொல்லக்கூடிய அதிகப்படியான பேராசை படக்கூடாது. ஒரு நாளைக்கு எவ்வளோ வரணும், இல்லை ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரணும், நம்ம வாங்குற பங்கோட விலை இந்த ரேட்டுக்கு வரும்போது கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லைகளை வகுத்து கொண்டு தான் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி லாஸ் வரும்போதும் துவண்டு விடாமல் அது எதனால் அந்த லாஸ் வந்துச்சு, அடுத்து என்ன பண்ணலாம், அந்த கம்பெனியை சேல் பண்ணிட்டு வேற கம்பெனி மாற்றலாமா, இல்லை அந்த இடத்துல மறுபடியும் வாங்கலாமா, கம்பெனி நிறுவன செயல்பாடுகளையும் நம்ம பார்த்து வாங்குறோமா. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய குணநலன்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப டெம்ப் ஆயிடுவாங்க, அதிகப்படியான நஷ்டம் வரும்போது கவலைப்படுவாங்க, லாபம் வரும்போது இன்னும் கொஞ்ச நாள் ஏட்டுமே இன்னும் கொஞ்ச நாள் ஏட்டுமேனு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் சரியான இடத்துல என்ட்ரி ஆகி சரியான இடத்துல வெளில வந்தால் மட்டும்தான் இந்த பங்குச்சந்தையில் நீங்கள் ஒரு லாபத்தை வந்து கண்ணில் பார்க்க முடியும். அருமையாக சொல்றீங்க, பேராசை கூடாது, பெரும் பயமும் கூடாது, அதே நேரத்தில் சுறுசுறுப்பாகவும் விரைவாக முடிவாகவும் திறனாய்வு செய்து முடிவு பண்ண. அருமையாக சொல்றீங்க, இந்த நிகழ்ச்சி ஏறத்தாலும் முடியும் திருவாயில் வந்துவிட்டது. இப்போ நீங்கள் நேயர்களுக்கு சுருக்கமாக, ரத்தன சுருக்கமாக என்ன ஆலோசனைகளை சொல்றீங்கிறத பதிவு செய்யுங்க. பங்குச்சந்தையை பொறுத்த மட்டிலையும் நீண்டகால நோக்கத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு, இனி வரக்கூடிய காலத்திலையும் மார்க்கெட் உங்களுக்கு ஏறும். நல்ல தரமான பங்குகளை திறனாய்வு செய்து உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, ரிஸ்க்கு தகுந்த மாதிரி பங்குகளை வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். ரொம்ப அருமையாக இன்றைய தினம் வந்து பங்குச்சந்தையில் வந்து புதிதாக இறங்குபவர்களுக்கும் சரி, ஏற்கனவே இறங்கி அது அதில் ஈடுபாடு கொண்டுள்ளவர்களும் சரி, தேவையான விளக்கங்களை அளித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். நன்றி சார். நேயர்களே, நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்குரிய பத்மன். நன்றி, வணக்கம்.